ஓகே நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அதிமுக உள்ளாட்சி தேர்தலில் ஒரு யுக்தியை கையாள போகுது. அப்புறம் திமுக செஞ்ச சூழ்ச்சி என்ன, அண்ணாமலைக்கும் பிடிஆருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஆல் இன் ஆல் அழகுராஜா. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். இதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் நெருங்குது. அக்டோபர் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ளாட்சி தேர்தல் நெருங்குது. இதுக்கு பாஜக, பாமக, அதிமுக, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் மக்கள் நீதி மய்யம், நான் தமிழர், எல்லாருமே தேர்தல் பிரச்சாரத்துக்கு நெருங்க ஆரம்பிச்சாங்க. தேர்தல் பிரச்சாரம் வந்து பயங்கரமா பண்ண போறாங்க. தேர்தல் கிழமை சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லணும். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய வர மாட்டேங்கிறானுங்க. அக்டோபர் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை இரண்டும் கட்டமாக வந்து தேர்தல் நடக்க போகுது. யார் யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். சரி ஓகே, இப்போ தேர்தல் பிரச்சாரம் நெருங்கணுன்னே யார் யார் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆளும் ஒரு யுக்தியை கையாள போகிறாங்க. நம்ம பாமக வந்து எப்படி ஏழை கேட்டுட்டோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. நம்ம ஏடிஎம்கே வந்து பாமக, டிஎம்கே எல்லாத்தையும் திட்டுவாங்கன்னு கிடையாது, மாறுமே திட்டிக்க போகிறாங்க. யார் வெற்றி கணியை பறிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓட்டு கேட்க போகிறோம், சென்டிமெண்ட் ஒரு நல்ல இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். உள்ளதெல்லாம் சொல்ல போகிறேன், கேட்டுக்கங்க. என்னாச்சு ஜெயிச்சு போனவங்க சொன்னதெல்லாம் என்னாச்சு? நல்லதா செய்வோம்னு ரிலுதா விட்டாங்க, உழலா செய்ய மட்டும் கூட்டணி வச்சாங்க. தேர்தல் நெருங்கின உடனே நம்மால் சுமார் பரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு தேர்தல் பத்தி நேரம் கிளம்பிட்டாரு. போனவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டார். அதாவது உள்ளாட்சி வந்து எப்படிலாம் வந்து பேசணும், என்னெல்லாம் சொல்லி நம்ம ஓட்டு கேட்கணும் அப்படின்னு ஒரு ட்ரையல் பார்த்துருக்காப்புல. அதில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசி வீரமணி ஐயாவும் செங்கோட்டையன் ஐயாவும் அவர்கள்லாம் ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க. அங்கே நிர்வாகிகள்கிட்ட பேசினவர், அதாவது தொண்டர்கள்ட்ட பேசினவர் என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎம்கே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே மாட்டாங்க. அதாவது இந்த குடும்பத்துக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு நிறையா வந்து வயசானவங்களாம் ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. எங்களுக்கு வந்து 1000 ரூபா கிடச்சிடும், மாதம் 1000 ரூபா வச்சு நம்ம பொழப்பு நடத்திடலாம் அப்படிலாம் நினச்சாங்க. ஆனால் அப்படி தான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் என்ன, ஒன்று அவங்க ஏமாத்திட்டாங்க. எப்போ பாரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து 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 மக்களை ஏமாத்துற நோக்கத்தில் மட்டும் தான் டிஎம்கே வந்து செயல்படுது. அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுறதுக்காக அவங்க ஆட்சிக்கு வரல, அதிமுக பழி வாங்கியே தீரணும் அவங்களுக்கு. அதிமுக பழி வாங்கணும், எப்படியாவது ஏதாவது கேஸ போட்டு பழியாக்கிட்டே இருக்கணும். அந்த அதில் மட்டும் குறிக்கோளாக இருக்காங்க. மக்களுக்கு ஏதாவது நல்லது நினைக்கிறாங்களா? நல்லது நினைக்கவே மாட்டாங்க. இப்போ பாருங்கள், எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு, அப்புறம் எஸ்பி வீரமணியாவில் ரைடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேசி வீரமணியாவில் ரைடு, இந்த மாதிரி பல ரைடு தான் வந்துச்சு. தவிர ஏதாவது உறுப்பினர் விஷயம் பண்ணாங்களா? பண்ணவே மாட்டாங்க. இந்த நீட்டர் ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க, பண்ணாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. நகைக்கடனை வந்து தள்ளுபடி பண்ணுறேன்னு பண்ணாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏண்டா எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா, அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா, பச்சை பிள்ளையா. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு, நான் சொல்லிட்டே போவேன். ஏகப்பட்ட வாக்குறுதி, 55 வாக்குறுதி கொடுத்தாங்க தேர்தல் அறிவிப்புன்னு, அதுல ஒண்ணு கூட நிறைவேற்றல நமது டிஎம்கே அரசு. அதான் அவங்களோட டிஎம்கே அரசு. இதில் பாசம் என்ன, நேசம் என்ன? நிறைய விஷயம் இப்படி தாங்க பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அப்படியா? நம்மளாம் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஆட்சியில் வந்து கல்விக்கு எவ்வளவோ செலவு பண்ணுமே, எவ்வளவோ செலவு பண்ணுவோம். ஃபுல்லாக ஸ்கூலுக்கு அப்படி செலவு பண்ணோம், காலேஜுக்கு அப்படி செலவு பண்ணோம், மாணவர்களாம் நம்ம ஆட்சியில் சந்தோஷம் பண்ணாங்க. கிராமத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம், ஏகப்பட்ட விஷயம் பண்ணோம். நம்ம நம்மளுக்கு அதுக்காகவே ஓட்டு போடுவாங்க. இந்த வருஷம் உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக நம்ம அதுக்காகவே ஓட்டு போடுவாங்க, அதை சொல்லி ஓட்டு வைக்கலாம் நம்ம அப்படின்னு எதிர்த்து செல்வ எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கூறியுள்ளார். இருக்காங்க
சும்மா கொண்டாட வழக்கு, அதுக்கப்புறம் இந்த ரைடு வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு, அதுக்கப்புறம் இந்த புதுசாக ஒரு வழக்கு போடுறாங்க, என்னமோ நிலக்கரி வழக்குங்கிறாங்க, அந்த வழக்குங்கிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்காங்க? யாரு நம்ம எதிர்த்து எடப்பாடி பழனிச்சாமி ஐயா அவர்கள் நம்ம டிஎம்கே பார்த்து கேட்குறாரு, என்ன நினச்சிட்டு இருக்காங்க? ஏகப்பட்ட வழக்கு நீங்கள் போடுறீங்களா எங்கள் மேலே? நாங்களும் உங்க மேல வழக்கு போட்டிருப்போம், உங்க மேல உள்ள கேஸ்ல எங்களுக்கு தெரியும், தெரியும்ல? ஏகப்பட்ட வழக்கு நாங்க வச்சிருக்கோம், நாங்க போட்டோம் நீ தாங்க மாட்டீங்க, ஆனா என்ன பண்றீங்க, எங்க மேல உள்ள போட்ட வழக்கா ரத்து பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு நமது எதுக்கு சில பேர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாஜகவும் அதிமுகவும் சட்டசபை தேர்தலில் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, அதாவது நாங்கள் தான் வந்து ஜெயிக்க போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம், மாஸ்க் கட்ட போகிறோம், நாங்கள் தான் வின்னு, இன்னும் 15 வருஷத்துக்கு நாங்கள் தாயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க சட்டசபை தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதிமுகவும் பாஜகவும். ஆனால் பாஜக என்ன செய்யணும்னா, ஒரு 4 MLAவை சட்டசபைக்குள்ள அனுப்பிட்டாங்க, அதனால் அவங்க ஹாப்பி, ஒரு பிரச்சனை இல்லை. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் தான். அதிமுகவுக்கு வந்து ரொம்ப சடவே இருந்தாங்க, ஏப்பா பாஜக கூட கூட்டணி வச்சனால நம்ம தோத்து போயிட்டோமோ அப்படின்னு அரசு வருஷம் பேசினாங்க பார்த்தீங்களா, அப்படின்னு ஏதோ சொல்லி இந்த கிளியை கலட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணிச்சாங்க. இருந்தாலும் வந்து நம்ம பாஜக மேலிட வந்து நம்ம கைவிடாது, டெல்லி வந்து நம்ம டெல்லியோட டாடி வந்து நம்ம கைவிட மாட்டாரு அப்படின்னு நம்பி இருந்த நம்ம எதிர்த்தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரைடு ரைடாக வரும்போது நமது பாஜக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அரசாங்க போல எம்ஆர் விஜயபாஸ்கர் ஐயாவில் ஒரு ரைடு வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்ட்டு இருக்காரு. சரி ஓகே, எஸ்பி வேலுமணி ஐயாவில் ரைடு வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஊரில் மழை தண்ணி வெள்ளம் பசியும் பட்டினமா இருக்குமியா, கொஞ்சம் கருணை காட்டுங்கய்யா. கேஸ் வீமணியாவில் ரைடு வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் கொரோனா வழக்கில் நம்ம எதுக்கு நம்ம எதுக்கு சிலவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களோட பேர் சேர்க்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே, ஏப்பா இந்த வழக்கு இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. ஏதாவது தேர்தல்லாம் சொல்லுங்க, நான் கூட்டணி வரோம், நம்ம ஃபன் பண்ணலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்ம மேலிடமே சொன்னதுனால ரொம்ப அப்செட்ல இருக்காங்களா எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழக நிதியமைச்சர் ஏன்ப்பா கலந்துக்க மாட்டாரா, அந்த துறையோட செயலாளர் தான் அனுப்பிடுவாரா, ஏன் அவர் கலந்துக்கிட்டா என்ன அப்படின்னு பயங்கரமாக வந்து அரசியல் விமர்சகர்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு நெட்டிசன்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் குழந்தைய வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காங்கப்பா, அவர் குழந்தைய சடங்குக்கு போயிருக்காங்கப்பா, அவர் குழந்தைக்கு ஏதாவது வேலையாப்பா, அதனால் அவர் போயிருக்காருப்பா அப்படின்னு வந்து பயங்கரமாக மீம் கலப்பினாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் தந்தார் யார், நம்ம பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு குழந்தையாவே கிடையாது, நான் எப்படி வந்து குழந்தைய வீட்டு கல்யாணத்துக்கு போவேன் அப்படின்னா இவரும் விளக்கமாக தந்தார். சரி ஓகே, இப்போ அது பிரச்சனை இல்லை, இருந்தாலும் ஏன் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு போகல அப்படின்னு அரசியல் விமர்சனம் விமர்சனம் பண்ணதுக்கு இவர் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. கடுப்பாகி பழனி தகரசன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ட்விட்டர் போட்டார், அதாவது 2 கிலோ எறா மீனுக்கு கூட விலை போக மாட்டார், ஒரு வயதான முட்டாளு, அதுக்கப்புறம் இவர் இவர் கட்சி பயில் வந்து 2 வாட்டி நீக்கிட்டாங்க, இவரெல்லாம் நிபத்தி பேசலாமா அப்படின்னு அவர் பேரை குறிப்பிடாமல் 2 வாட்டி கட்சி பயில் வந்து நீக்கினாங்க. வயதானவர் யாராக இருக்கும், பாஜக தலைவர் அண்ணாமலை சும்மா இருப்பாரா, அவர் டக்குனு ஒரு ட்வீட்டாக போட்டார், என்ன போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, ஒரு தெளிவான சிந்தனை வேணும், ஒரு நல்ல அறிவு வேணும், எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல பொறுப்பில் தான் இருக்கீங்க, எப்படி உங்களெல்லாம் வந்து கட்சியில் வச்சுருக்காங்க, என் முக ஸ்டாலின் என்ன பண்ணுறாப்புல, யார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகி நான் முதலமைச்சர் அப்படி என்ன பண்ணுறார், இப்படிலாம் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க செய்வாங்க, கண்டுக்கிடாமல் போங்க, அதுதானே பொறுப்பில் உங்களுக்கு அழகு, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, தப்புங்க, எனக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அதில் 7 மாவட்டங்களில் பாமக செம்ம வெயிட்டான், ஏன்னா வட மாவட்டங்களில், அதனால் பாமக செம்ம வெயிட்டு அப்படின்னு காரணத்துக்காக அதிமுக வந்து பாமக விடாமல் வச்சுக்கிட்டே இருந்துச்சு. இதனால் பாமக என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஏப்பா எப்படியும் வந்து நம்ம கேட்குற தொகுதி கொடுக்க மாட்டாங்க. நம்ம எப்படியும் ஏழில் ஏழுமே ஸ்ட்ராங்கு தான், நம்ம ஏழையும் கேட்போம், அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மெஜாரிட்டி அவங்க தான் இருக்காங்க, அதில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம், தனித்து போட்டுட்டுலாம், தனித்து போட்டுட்டு நம்ம வெற்றி அடைஞ்சு வெற்றி வாங்கி சூடிடலாம் அப்படின்னு பாமக வந்து ஒரு சைடு யோசிச்சதாகவும் ஒத்துக்கிற மனசு இல்லைனாலும் அதான் இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அதிமுகவுக்கே பாமக தான் ஸ்ட்ராங்கு. ஏன்னா அந்த ஏழு மாவட்டங்களில் பாமக ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் உள்ளாட்சியில் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாமகவை கழட்டி விட்டுலாம் அப்படின்னு திமுக காரங்க யோசிச்சுக்கான். உடனே துரைமுருகன் ஐயாட்ட சொல்லி, துரைமுருகன் ஐயா வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயாட்ட ஃபோன் போட்டு, ஐயா ஐயா நீங்கள் இருக்கிறதாயா ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கு, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் விளையிறீங்க, தனித்து போட்டுடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ ஏழு மாவட்டம் ஜெயிச்சு போங்க, ஃபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் ஐயா பேசப்பட்டதாகவும், உடனே ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் தண்ணி தேர் போட்டுட்டுக்கிறோம், இனிமேல் உங்க கூட கா அப்படின்னு சொல்லி விலகினதாகவும், ஒரு தகவல் வெளியாயிருக்கு, ஒரு தகவல் தான் நமக்கு வெளியாயிருக்கு. பாமக, அதாவது பாமகவில் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் என்னதான் ஹாப்பியாக இருந்தாலும் அடிமட்ட தொண்டர்களுக்கு வந்து செம்ம சேடம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஏடிஎம் கொடுறாங்க, இப்போ டிஎம்கே கொடுங்கிறாங்க, இப்போ தலைத்து போட்டுட்டு போகிறோங்கிறாங்க. என்ன எனக்கு புரியலை, எனக்கு இப்போ சட்டசபை தேர்தலில் வந்து நம்ம கூட்டணியில் இருந்தோம், போய் ஓட்டு கேட்டோம், இப்போ எப்படி போய் நம்ம ஓட்டு கேட்கறது அப்படின்னு ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்களாம். சரி ஓகே, இப்போ டிஎம்கே சொன்னால் எதுக்கு நம்ம கேட்கணும், அவங்க பேச என்ன நம்ம கேட்கணும், நம்மகிட்ட வந்து ஒரு கலந்த ஆலோசிக்கவே இல்லையே, என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி செம்ம வெக்ஸ் ஆகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு மாநில நிர்வாகி, அதாவது பாமகவில் உள்ள ஒரு மாநில நிர்வாகி வந்து சிவி சண்முகம் மூலம் அதிமுகவில் இணைஞ்சிட்டாரு. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்கே இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்தம் இல்லையோ, நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்துக்கு நமது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள், அதாவது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது பாமகவில் உள்ள பல நிர்வாகிகள், பல வந்து செயலாளர்கள், பல பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக அதிமுகவில் ஜாயின் பண்ண போகிறாங்களாம். அதாவது கொத்து கொத்தாக போய் அதிமுகவில் ஜாயின் பண்ண போகிறதாக ஒரு தகவல் நமக்கு வெளியாகியிருக்கு, தகவல் கசிஞ்சிருக்கு, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு நம்ம கிண்ட கொடுத்துடலாம். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது, அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? சங்கு சத்தம் தேர்தல் நெகிழ்ச்சாலே நம்ம சின்ராச கையில் பிடிக்க முடியாது, லா 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 அப்படின்னு பைக்கை தூக்கி கிளம்பிடுவார். அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்தில் பயங்கரமாக கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பார், வேறு லெவல் ஃபன் பண்ணுவார்னா பார்த்துக்கோங்களேன் ஐயா தோற. சரி ஓகே, இப்போ என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2021 வந்து சட்டசபை தேர்தல் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் கூட நம்ம தோல்வி அடைஞ்சிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுதான். ஆனால் ஒரு ரகசியம் சொல்லிட்டா, 2024 லோக்சபா தேர்தல் கூடயே சட்டசபை தேர்தல் வரும், வர வைப்போம், கண்டிப்பாக வரும், அதில் கண்டிப்பாக நம்ம தான் வெற்றியிட போகிறோம். கண்டிப்பாக வந்து அம்மாவின் ஆட்சி தான் பொற்கால ஆட்சி, இனி தொடரும், திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டிடுவோம். சட்டசபை தேர்தல் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ உள்ளாட்சி தேர்தல் இருக்குதுல, அதில் கடுமையாக உழைங்க, கடுமையாக முயற்சி பண்ணுங்க, கடுமையாக நம்ம வெற்றி கனியை பறிச்சு ஆகணும். இது வாழ்வா சாவாங்கிற போராட்டம், திரும்பி அவனுங்க ஆட்சிக்கு வந்துட்டானுங்க, நம்மளை அழிச்சிருவானுங்க. அதாவது தேனீக்கள் போல் நம்மளாம் உழைக்கணும், தேனீக்கள் போல் சுறுசுறுப்பாகணும், எப்படியா வந்து வெற்றி வாகை சூடியே ஆகணும். மக்கள்கிட்ட இன்னும் நமக்கு நம்பிக்கை இருக்குது, மக்கள் நமக்கு இன்னும் எப்படியும் ஓட்டு போடுவாங்க. ஆனால் உள்ளாட்சியில் ஜெயிக்கிறோம், ஃபன் பண்ணுறோம், மாஸ்க் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிக்காரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். இதை பார்த்துட்டு திமுக உள்ள எம்எல்ஏ அதாவது துரை சந்திரசேகரன் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2024 வந்து சட்டசபை தேர்தல் வருமா அப்படின்ட்டு ஒரு மீமை போட்டிருக்காரு. அதாவது இவங்களே வந்து மீம்ஸ் போட்டு கலாச்சிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். எப்படி என்ன பார்க்குற, என்னடா என்ன பாக்குற, நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கர கனவெல்லாம் அனலாயிரும்டா. அதாவது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சாரு. 4 நாட்கள் வந்து சுற்றுப்பயணம், ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரப்போறாரு. அங்கே போய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னணி இருக்கிற தொழில் நிறுவனங்கள்ட்ட கூட பேசப்படுறாரு, அதாவது பேச்சுவார்த்தை நடத்தப்படுறாரு. அங்கே உள்ள அமெரிக்கா அதிபரை சந்திக்க போறாரு, அப்புறம் ஆஸ்திரேலியா அதிபர் வராங்க, சீன அதிபர் வராங்க, ஜப்பானோட அதிபர் வராங்க, இந்த மாதிரி பல நாட்டோட அதிபர்கள்லாம் வராங்க. அங்கே போய் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச போறாரு, பேசுவோம் நல்ல முடிவு
தெளிவாக சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே ஒன்று மறந்துட்டார். அதாவது இங்கே வந்து யாருமே தொடாதீங்க, சோசியல் டிஸ்டன்ஸை கீப்அப் பண்ணுங்கள், முகக்கவசம் போடுங்க அப்படிலாம் சொன்னவர் அங்கே போய் அந்த வெளிநாட்டு இந்தியர்களை பார்த்துட்டு அப்படியே கை கொடுக்குறது என்ன, அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறது என்ன, ஜாலியாக ஃபன் பண்ணார்னா பார்த்துக்கோங்களேன். நமது பிரதமர் நரேந்திர மோடி எப்பவுமே மாசு தான்ப்பா. அதாவது சட்டசபையில் வந்து வேட்டி அவுத்து விட்டுருவாங்க, வேட்டிலாம் கலந்துடும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிகழ்ச்சி அந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் நிகழ்ச்சியில் ஒருத்தர் கூட பார்த்ததில்லை. ஆனால் இப்போ சம்பவம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் மழைக்கால கூட்டுத்தொடல் அவர் நடந்துச்சு. அங்கே சித்தராமையா அவர்கள் என்ன பண்ணார்னா, இந்த கூட்டு பாலியல் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். அதை சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வேட்டி அவுந்தது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தார். போகிறோம் புரியலையே, எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளவு இன்வால்மெண்டோட அவர் உழைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அவர் வேட்டியை லாஸ்டா வந்து ஒருத்தர் சொன்னாரு, வேட்டி அவுந்துருச்சு பாத்துக்கோங்க எடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த காட்சி நீங்களே பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಪಂಚೆ ಕಳಚ್ಕೊಬಿಟ್ಟದ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಆಮೇಲೆ ಆ ಕಡೆ ಫ್ರಂಟ್ ಸೀಟಲ್ಲಿ ಯಾರು ಇನ್ವಾಲ್ವ್ ಅಲ್ಲ ಸರ್, ವಿಚಾರ ಅಂತದ್ದು ಅಂತೇಳಿ ನೀವು ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ಕಷ್ಟ ಆಗತ್ತೆ. ಜನನಾಯಕತೋಡ ನಾಲಾವದು ತುಂಡ ಊಡಕಂ, ಊಡಕತೋಡ ಮರುಬಿಂಬಂ ಸಾಮಾನ್ಯನ್. ಸಾಮಾನ್ಯನ್ಕ್ ನಡಕ್ಕ ಪ್ರಚನೆಗಳೇ ಎತ್ತು ಕೂರದು ದಾ ಊಡಕ ಧರ್ಮಂ. அப்படி சாமானியன் நினைக்கிற கேள்வியை ஒரு சாமானியனா கேட்க வர்றாரு ஏ காமன் மேன். குஜராத் முக்தரா துறைமுகத்தில் முகப்போடன்னு சொல்லிட்டு கடத்தி வரப்பட்ட 3000 டன் போதைப்பொருள் எங்கு யாரால் கடத்தி வரப்பட்டது? சுமார் 21,000 கோடி மதிப்புள்ள இந்த போதைப்பொருட்கள் யாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது என அடுக்கடுக்கான கேள்விகள் வருது. எல்லா கேள்விகளுக்குமே விடை தெரிகிறது ஏ காமன் மேன். உலகிலேயே ஹெராயின் அபின் இது போன்ற போதைப் பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்யப்படுற நாடு தான் ஆப்கானிஸ்தான். அது மட்டும் இல்லை, ஹெராயின் அபின் இது போன்ற போதைப் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருளான அபின் பாப்பின் செடி இது போன்ற செடிகளை அதிகமாக சாகுபடி செய்கிற நாடுமே ஆப்கானிஸ்தான் தான். தற்போது ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி கைப்பற்றியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த போதைப்பொருள் சாகுபடிக்கும் போதைப்பொருளோட விற்பனைக்கும் நாங்கள் முழுமையாக தடவு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் அவங்க தடவு வச்சாலும் ஆப்கானிஸ்தானில் மறைமுகமாக இந்த வியாபாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகள் இந்த போதைப்பொருள் சாகுபடிக்கும் போதைப்பொருள் வியாபாரத்துக்கும் தடவு வச்சிருந்தாலும் ஆப்கானிஸ்தானோட கள்ள சந்தைகளில் இந்த வியாபாரம் கொடிக்கட்டி பறந்துட்டுருக்கு. உலகத்தில் பல நாடுகளுக்கும் இங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும், அது மட்டும் இல்லை இந்தியாவுக்குமே இங்கேருந்து தான் போதைப்பொருட்கள் கடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது. இப்படி இருக்க நிலைமையில தான் இந்திய புலனாய்வுத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைக்குது. என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னா, ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய கப்பலில் போதைப்பொருள் கடத்திட்டு வராங்க அப்படின்னு தகவல் கிடைக்குது. தகவல் கிடைச்ச பேரில் பல துறைமுகங்களை சல்லடை போட்டு தர்றாங்க புலனாய்வுத்துறை. அப்படிதான் குஜராத் மாநிலத்தில் இருக்கிற மின்த்ரா அப்படிங்கிற துறைமுகத்தில் ஒரு கப்பலில் தேடுறாங்க. அந்த கப்பலில் 2 கண்டெய்னர் ஃபுல்லாக போதைப்பொருள் இருக்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. அந்த போதைப்பொருளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 21,000 கோடி, அதோடய அளவு 3000 டன் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 3000 டன் போதைப்பொருள் மட்டும் சந்தைக்கு அதாவது கள்ள சந்தைக்கு போயிருந்துச்சுன்னா பல பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த 2 நபர்களை போலீஸார் கைப்பற்றுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கப்பலில் ஒரு முக்கியமான க்ளூ ஒன்று இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு அட்ரஸ் கிடைக்குது. அந்த அட்ரஸில் இருக்க நபர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா சென்னையில் பதுங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. உடனே சென்னைக்கு வராங்க போலீஸார், அந்த தம்பதியினர் கைது பண்ணுறாங்க போலீஸார். அந்த தம்பதியினர் கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரணை மூலம் தான் பல திடுக்கிடும் தங்கங்களும் அதிர்ச்சி சம்பவங்களும் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க முகப்பொருள் வியாபாரம் செய்யணும்னு சொல்லிட்டு இது மாதிரி போதைப் பொருளை கடத்துகிறாங்க அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தம்பதியினர் பின்னாடி பெரிய கும்பலே இருப்பதாகவும், அது மட்டும் இல்லை இந்த தம்பதியினருக்கும் டெல்லி சென்சில் முக்கிய புள்ளிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் தெரிய வருது. அது மட்டும் இல்லை, கோலமா கோக்கையால் எப்படி கோலமா மாதிரி கொக்கைனை கடத்துனாங்களோ அதே போல் இந்த தம்பதியினர் முகப்பொருள் மாதிரியே கொக்கைனை கடத்திருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இப்படி பல வருஷங்கள் கடத்திருப்பதாக விசாரணை தெரிய வருது. இந்த வழக்கில் தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பின்னாடி யார் யார் இருக்கிறாங்க அப்படின்ட்டு போலீஸார்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை மட்டும் இல்லை, மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இது மாதிரி டெய்லி டெய்லி நடக்கிற பிரச்சனைகளை வாங்க பேசலாம். நான் உங்களுக்கு கிஷோர், எ காமன் மேன்.
இதே போல் நாளைக்கும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களை கொண்டு வச்சிருக்கேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கேசவ் பாண்டியன்.